இன்னைக்கு நான் உங்களோடு பேச போறது எப்படின்னா, மரியின் வழியில் கிறிஸ்தவ வாழ்வு. மரியின் வழியில் கிறிஸ்தவ வாழ்வு. நம்ம எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைங்க. எந்த மதத்தை சார்ந்தவர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம், எல்லோருமே கடவுளுடைய பிள்ளைகள் தான். இங்க யாராவது நான் கடவுளுடைய பிள்ளை இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் கடவுளுடைய பிள்ளை இல்லை ஃபாதர், நான் செவ்வாய் கிரகத்திலேருந்து வந்தேன். எங்கள் மாமனார் வீடு வந்து ஜூபிட்டர் கிரகம் இல்லையா, நாங்கள் பொண்ணு எடுத்தது வந்து அதுக்கும் பின்னாடி மார்ஸ் வியாழன்னா இதில் ஒரு இடத்துல ஏதாவது கிரகத்து, வேறு கிரகத்துலேருந்து வந்தவங்க யாராவது இருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. நம்ம எல்லோருமே கடவுளுடைய பிள்ளைகள். இப்போ கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்வு எத்தகையதாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம ஒருத்தங்கிட்டிருந்து அதிகமாக கற்றுக்க முடியும். அன்னை மரியாள் இல்லையா, அவங்கள பற்றி நிறைய பேசலாம். இன்றைக்கி நான் சுருக்கமாக பேச போகிறேன், ஏன்னா டைம் இல்லை. நான் கொஞ்சம் நேரம் பேசிட்டு நான் கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் பெரிய ஃபாதருங்களும் அதுக்கப்புறம் தான் வராங்க, அலெக்ஸ் மாதிரி பெரிய ஃபாதருங்க இல்லையா, இன்னும் நிறைய பெரிய ஃபாதருங்களாம் பின்னாடி வரவிருக்கிறாங்க. அதனால் நான் முன்னாடி முடிச்சுட்டு சீக்கிரம் வண்டியை கட்டிடணும். பிரியமானவர்களே, கிறிஸ்தவன் யார் தான் ஒரு கேள்வி. யார் கிறிஸ்தவன் அப்படின்னா, ரொம்ப அழகாக பதில் சொல்லலாம், இயேசுவை அறிந்து. திருப்பி சொல்லணும் எல்லாரும், இயேசுவை அறிந்து, இயேசுவை ஏற்றுக்கொண்டு, இயேசுவை ஏற்றுக்கொண்டு, இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு, இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு, இயேசுவை மற்றவர்களுக்கு அறிக்கையிட்டு, இயேசுவை மற்றவர்களுக்கு அறிக்கையிட்டு, இயேசுக்காகவே மரிக்கிறவர் தான் கிறிஸ்தவர். கை தட்டிடுங்க ஒரு வாட்டி, பரவாயில்ல கை தட்டிட்டீங்க. நல்லா கவனிக்கணும், முதல்ல அவரை தெரிஞ்சுக்கணும், அவரை ஏற்றுக்கொள்ளணும், அவரை நம்பணும், அவரை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், அவருக்காகவே சாவணும். அதான் இவ்வளோதான் வாழ்ந்துட்டியே, என்னத்தை வாரி கட்டின்னு போக போகிறேன் ஏம்மா? ஏதாவது வாரி கட்டின்னு போக போகிறேன் அந்த உலகத்திலேருந்து? ஒன்றும் கிடையாது. ஆசாசியாக வாங்கியிருக்கிறியா ஸ்தாலி சரடு 5 பவுன்? கவலையே படாத, குழிக்குள்ளே வச்சு மூடுறதுக்கு முன்னாடி உருவிடுவாங்க இல்லையா. 1 கிராம் எடுத்துன்னு போக மாட்டேன் இந்த உலகத்திலேருந்து. நீ இந்த உலகத்திலேருந்து எவ்வளோ அப்படியே தேடி பீராஞ்சி காது மூக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு கையில் ஒரு ஜோமாலையை சுற்றி அனுப்பிச்சிருவானுங்க. நம்ம கூட்டம் பயங்கரமான கூட்டம். அதனால் என்னம்மா நான்த்தம்மா பண்ணுறது, நீ இவ்வளோ புனிதராக இருக்கிறியம்மா நீ. சரி கவனிங்க, இப்போ இதுதான் வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லையா. இன்றைக்கி பிரிவினை சபைகள்லாம் இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. கிறிஸ்தவங்களாம் பார்த்து என்ன கேள்வி கேட்குறாங்க தெரியுமா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களோ? நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ? என்னடான்னு கேட்டு பாரு. நாங்கள் முழுக்க ஞானஸ்நானம் பெற்றோம், அதனால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். நீங்கள் எல்லாம் தெளிப்பு ஞானஸ்நானம் பெற்றீர்கள், அதனால் நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை. நம்ம கூட்டம் இருக்குதுல்ல, இந்த கேத்தலிக் கூட்டம், நம்பி போயிட்டு, ஆமாடி எங்கள் சாமியாருங்களுக்கு ஒன்றுமே தெரிலடி, அவங்க தான் அழகாக தொட்டிக்குள்ளே வச்சு முக்கிறாங்க. எங்கள் சாமியாருங்களுக்கு முக்கவே தெரில, தலையில் லைட்டாக தண்ணி விட்டுட்டு ஞான ஸ்நானம் சொல்கிறாங்க. எங்கள் சாமியாருங்களுக்கு ஒன்றுமே தெரில, அவன் சொன்ன உடனே நம்பின்னு ஓடிடுது ஒரு கூட்டம். ஆனால் ஆண்டவர் இங்கே இந்த மாதிரி இருக்கிற கூட்டத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். Matthew 7:21 ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், என்ன தெரியுமா? நல்லா கவனிக்கிறீங்களா? கவனிக்காதவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லு. மூஞ்சிங்களை பாரு, எவ்வளோ உஷாராக இருக்குது எல்லாம். தூங்குற நேரத்தில் உங்களுக்கு இவ்வளோ உஷார் தேவையில்லை. சரி பரவாயில்ல, நல்ல உஷாராக இருக்கிறீங்க, அதனால் நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இல்லையா. Matthew 7:21 சூப்பரான வசனம், நானே சொல்கிறேன் பிரியமானவர்களே. ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவர் எல்லாம் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது. ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவர் எல்லாம் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது. என் தந்தையின் விருப்பத்தின்படி யார் வாழ்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் விண்ணரசுக்குள் நுழைய முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அங்க இருக்கிறவங்க கேட்டாங்களா, ஆண்டவரே உம் பெயரால் நாங்கள் நற்செய்தி அறிவித்தோம், ஆண்டவரே உம் பெயரால் நாங்கள் பேய்களை ஓட்டினோம்,
ஆண்டவரே உம் பெயரால் நாங்கள் அதிசயங்கள் பல செய்தோம். ஒரு அறிவாளி அம்மா இப்ப சொல்லுது, நோய்களை குணப்படுத்தினோம், அதுதான் அதிசயங்களை செய்தோம் சொல்லிட்டல்ல அந்த அம்மா, நடுவுல வேற. ஓகே, இப்படி சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார், என் பேரால நற்செய்தி அறிவிச்சியா மகனே, மகளே என் பேரால நீ வந்து சர்ச்சில் உட்கார்ந்து தியானத்தை கேட்டியா, என் பேரால நீங்க அதிசயங்கள் செஞ்சீங்களா, என் பேரால பேய்கள் ஓட்டிங்களா, வாங்க சொர்க்கத்துக்கு வாங்க கூப்பிடலாம். ஆண்டவர் ஆண்டவர் என்ன தெரியுமா அவங்களை பார்த்து சொன்னாரு, ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, பொல்லாதவர்களே பொல்லாதவர்களே, உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. இந்த ரட்சிக்கப்பட்டியா பட்டியான்னு கேக்குறாம பாரு, அவங்க கிட்ட சொல்லுங்க, முக்குனாலும் கிறிஸ்தவம் இல்ல, தலையில தண்ணி தெளிச்சாலும் கிறிஸ்தவம் இல்ல, இல்லையா? இயேசுவை அறிந்து சொல்லுங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுத்து கடைசியில் இயேசுவுக்காகவே மரிக்கிறவர்கள் மட்டுமே. அதனாலதான் அன்னை மரியாள் ஒரு தலை சிறந்த கிறிஸ்தவளாக இருக்கிறாள். பிரியமானவர்களே, அன்னை மரியாள நிறைய பேர் உதாசீனப்படுத்துறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, எல்லாரும் திருத்தலத்துக்கு வந்துருக்கீங்க இல்லையா, அன்னை மரியாள் சாமி கிடையாது. இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும், அன்னை மரியாள் சாமி கிடையாது, அன்னை மரியாள் கடவுள் கிடையாது. எல்லாருக்கும் தெரியணும், எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, அன்னை மரியாள் தெய்வம் கிடையாது. ஆனால் அன்னை மரியாள் கடவுளின் தாய். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அன்னை மரியாள் யாரு? கடவுளின் தாய். இந்த வார்த்தையை யாரு சொன்னா? எலிசபெத் அம்மா சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு அடி கை தட்டுங்க எல்லாரும், சீக்கிரம் வேகமா. இந்த வார்த்தை எலிசபெத் அம்மா சொன்னாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அது கூட பாதி உண்மைதான். எலிசபெத் அம்மாள் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்ட பிறகு சொன்ன வார்த்தை. அப்படின்னா அது எலிசபெத் அம்மா பேசின வார்த்தை இல்லை, அவங்க ஆவியின் அபிஷேகம் பெற்ற பிறகு இந்த உலக மக்களுக்கு ஒரு செய்தி சொல்றாங்க. யாரு? இந்த பிரிவினை சபைகள்லாம் சொல்றாங்க இல்லையா, அன்னை மரியாள் கிட்டலாம் போக கூடாது அப்படி சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு சொல்றாங்க, இவர் சாதாரண ஒரு மனிதருடைய அம்மா அல்ல, என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர எனக்கு என்ன தகுதி இருக்கு? அந்த தாயினுடைய வாழ்த்து செய்தியை கேட்டவுடன் எலிசபெத் அம்மாள் பரிசுத்தாவியால் நிரம்பினாள். அவள் வயிற்றில் உள்ள குழந்தை அக்களிப்பால் துள்ளியது. வயிற்றில் இருக்கிற குழந்தை எப்படி துள்ளுன்னு ஆம்பளைங்களுக்கு தெரியாது, மண்டை ஆட்டாதீங்க ஆம்பளைங்க, யாருக்கு மட்டும்தான் தெரியும்? பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கும் சத்தியமா தெரியாது. நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், எங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க இல்லையா, எங்க அம்மா சொல்லுவாங்க, நான் பிறக்கும் போது 3.5 கிலோக்கு 4 கிலோ என்னமோ இருந்துதான், வெயிட் ஜாஸ்தியான், உள்ள இருக்கும்போது டெய்லியும் எட்டி உதைப்பான எங்க அம்மா. நமக்கு தெரியாது ஆம்பளைங்களுக்கு அந்த உணர்வு எப்படின்னு. எலிசபெத் அம்மா சொல்றாங்க, உன் வாழ்த்தொலியை கேட்டவுடன் என் வயிற்றில் உள்ள குழந்தை என்னை உதைத்தான்னு சொல்லல, அக்களிப்பாள் துள்ளினான், குழந்தை குதிக்கிறான், சந்தோஷம். யாருடைய வருகையினால சந்தோஷம்? அன்னை மரியாளினுடைய வருகையினால சந்தோஷம். பிரியமானவர்களே, அப்ப அன்னை மரியாள் எத்தகையவராக இருந்தார், அவங்கள மாதிரி நம்ம எப்படி இருந்தா இயேசுவினுடைய ஆசீர்வாதம் நம்ம வீட்டுக்கு வரும் அப்படிங்கறதான் நான் பேச போறேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஏ மரியின் வழியில் இயேசுவை நாம் அடையணும் இல்லையா. சரி ஃபாதர், அன்னை மரியாள் எப்படி இயேசுவை பெற்றார்? அவர் சாதாரணமா இயேசுவை பெற்றாரா? அது சாதாரண விஷயம் இல்ல. பைபிள்ல ரொம்ப அழகா போட்டிருக்கு, யார் இயேசு அப்படின்னு போட்டிருக்கு பைபிள்ல. முதல்ல இயேசுவை அறிந்துன்னு சொன்னா, அப்புறம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுத்து இயேசுவுக்காக சாகணும். இதுதான் ஒரு கிறிஸ்தவ செய்யணும். முதல்ல இயேசு யாருன்னு தெரியணுமே. நிறைய பேருக்கு இயேசு யாருன்னே தெரியாது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீல் விடுவாங்க இல்லையா,
ஒரு அம்மா அன்னைக்கு சொல்லிச்சு, ஃபாதர் இயேசு எனக்கு மாமா மாதிரி. ஃபாதர் என்னது, இயேசு உனக்கு மாமா மாதிரியா? ஏன்? எங்கள் மாமா சரியில்லை ஃபாதர், அதனால் இயேசுவே எங்கள் மாமாவாக வச்சுக்கினேன் நான். வெரி குட். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. இயேசு எங்கள் அப்பா, இயேசு என் ஃப்ரெண்டு, இயேசு என் மச்சான், இயேசு என் சொந்தக்காரன் அப்படின்னு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் சொல்லலாம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்றது ரொம்ப முக்கியம். பைபிள் என்ன சொல்லுது? யார் இயேசு? இயேசு யாருன்னு தெரிஞ்சாதான் நம்ம முதல்ல அவரை அறிந்து கொள்ள முடியும். அவரை அறிந்து கொள்ளாமல் அவரை அன்பு செய்ய முடியாது. அவரை அறிந்து கொள்ளாமல் அவரை அன்பு செய்ய முடியாது. அன்னை மரியாள் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளையே இயேசு கிட்ட போங்க. இங்க நம்ம வந்திருக்கிறோம்ல இந்த திருத்தலத்துக்கு, அன்னை மரியாள் நம்ம யாரிடம் அழைத்து செல்வார் தெரியுமா? இயேசு கிட்ட மட்டும்தான் கூட்டு போவாங்க. ஏன்னா அன்னை மரியாளுக்கு யாரை மட்டும்தான் தெரியும்? இயேசுவை மட்டும்தான் தெரியும். அவங்க நம்மளை யார்கிட்ட மட்டும்தான் கூட்டிட்டு போவாங்க? இயேசு கிட்ட மட்டும்தான் கூட்டிட்டு போவாங்க. ஃபாதர், அப்ப அன்னை மரியாள்கிட்ட வர்றது சரியா தப்பா? நிறைய பேர் ஒரு பாஸ்டர் கிட்ட போவாங்க, கரெக்டா? ஏன் அந்த பாஸ்டர் எங்களை இயேசுவிடம் அழைத்து செல்வார்னு நம்புறாங்க, கரெக்டா? நான் ஒரு ஃபாதர் கிட்ட போறோம், ஃபாதர் எங்களை இயேசுவை பத்தி சொல்லுவார்னு நம்ம நம்புறோம். ஒரு பாஸ்டரை விட, ஒரு கத்தோலிக்க பாதிரியாரை விட அன்னை மரியாள் எவ்வளவு உயர்ந்தவங்க இல்லையா? அவங்கள என்னை விட இயேசுவை முழுமையாக தெரிந்து வைத்திருந்த ஒரே ஒரு நபர் இந்த உலகத்துல இருந்தாங்க அப்படின்னா அவங்க யார் மட்டும்தான். கைகளை தட்டுங்க அவங்களுக்கு. அன்னை மரியாதை விட இயேசுவை யாருக்கும் க்ளோஸா தெரியாது இல்லையா? அன்னை மரியாதை விட இயேசுவை க்ளோஸா யாருமே அனுபவிச்சது இல்ல. அது எப்படி? இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். சரி, அப்படின்னா இயேசுவை அறியணும். யார் இயேசு? பைபிள்ல இருக்கு யோவான் 1:1. யோவான் 1:1 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். தொடக்கத்திலே வார்த்தை இருந்தது, அவ்வார்த்தை கடவுளோடு இருந்தது, அந்த வார்த்தை தான் கடவுள். ஹல்லேலூயா! சந்தோஷமே இல்ல. மறுபடியும் கைகளை உயர்த்தி, மூஞ்சிங்களையும் முகரங்களையும் பார், அப்படியே ஆத்தாத்தமா கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. வார்த்தை தான் கடவுள். ஹல்லேலூயா! உணர்ச்சி என்னம்மா, எங்கம்மா போச்சு எல்லாம்? கொஞ்சம் அப்படி அப்படி உற்சாகமா இருக்கணும்ல, எல்லாரும் எந்திரிச்சு டான்ஸ் ஆட விட்டுலான்னு பாக்குறேன். தொடக்கத்திலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, அந்த வார்த்தை தான் கடவுள். ரொம்ப அழகா இருக்கு, மறக்காதீங்க. அந்த வார்த்தை தான் கடவுள் இருக்குல்ல, அதே அதிகாரம் யோவான் 1:14 இருக்கு. வார்த்தை மனிதரானார், வார்த்தை மனிதரானார், வார்த்தை மனிதரானார் இல்லையா? யாராவது இயேசு யாருன்னு கேட்டாங்கன்னா மனு உருவான இறை வார்த்தை தான் இயேசு. யார் இயேசு? மனு உருவான இறை வார்த்தை தான் இயேசு. ஏன்னா அவர் தான் மனுஷனா வர்றார், வார்த்தை தான் மனுஷனா வர்றார், வார்த்தை தான் கடவுள், அந்த கடவுள் தான் வார்த்தையா வர்றார். அந்த வார்த்தை தான் இயேசு, கடவுள் தான் இயேசு, இயேசு தான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. அவர் முதல்ல எங்க குடி பெற்றார் என்றால் அன்னை மரியாளின் கருவில் தான் முதன் முதலாக குடி பெற்றார். ஹல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும், எல்லாரும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. வார்த்தைய நான் இப்ப கையில தூக்குறேன், அன்னை மரியாள் வார்த்தைய கருவுல தாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த உலகத்தில் ஒரு மனிதர் வார்த்தையாகிய தேவனை இந்த உலகத்தில் முழுவதுமாக தாங்கிய முதல் நபர். இன்னைக்கு கையில பைபிளை தூக்கிக்கிட்டு அக்கல்ல பைபிளை சொருவிக்கிட்டு ரட்சிக்கப்பட்டீங்களா, ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டுட்டு சுத்துறீங்களே, உங்களுக்கு முன்னாடி முதல்ல பைபிளை கையில் இல்ல, எங்க தூக்குனாங்க? கருவில் தாங்கிய முதல் மனித பிறவி அன்னை மரியாள் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. பிரியமானவர்களே, இது சாதாரண நிகழ்வு அல்ல. இந்த திருத்தலத்தில் எதற்காக கூடி வந்திருக்கிறோம்? ஏனென்றால் இயேசுவை தன் கருவில் பெற்றவர், அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்
இயேசுவை எப்படி உன் உள்ளத்தில் பெற முடியும், இயேசுவை எப்படி உன் இல்லத்தில் பெற முடியும், எப்படி இயேசுவின் ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்று சொல்லிக் கொடுக்க முதலில் தகுதியான நபர் அன்னை மரியாள் மட்டும்தான், வேற யாருமே இல்லை. கைகளை தட்டுங்க. அவங்களுக்கு அன்னை மரியாள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இந்த உலகத்தில் இருந்தது யூத மதம். என்ன மதம்? யூத மதம். அவர்கள் கடவுளை பார்த்ததில்லை. கொலோசேயர் 1:15 சொல்கிறது, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி இமேஜ் ஆஃப் தி இன்விசிபிள் காட். இயேசுதான் கண்ணுக்கு தெரியாத கடவுளுடைய முகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுதான் கண்ணுக்கு தெரியாத கடவுளுடைய முகமாக இருக்கிறார். யாரெல்லாம் கடவுளை பார்க்க வேண்டுமோ அவர்கள் இயேசுவை பார்த்தாலே போதும். அதை இயேசுவே சொல்றாரு, நான் தந்தை உள்ளும் தந்தை என்னுள்ளும் இருக்கிறார்கள், என்னை அறிந்தவர் தந்தையை அறிந்திருக்கிறார் இல்லையா. அப்போ முழுமையாக கடவுளை பார்க்க விரும்புபவர்கள் யாரை பார்த்தா போதும்? இயேசுவை பார்த்தா கடவுளை பார்த்த மாதிரி. அந்த இயேசுவை, அந்த கடவுளை இந்த உலகத்திற்கு முதன் முதலாக தன் கருவின் வழியாக உலகத்திற்கு தாங்கி கொடுத்தவள் யாரு? சந்தோஷமா இல்லையா? சந்தோஷமா இல்லையா? கைகளை தட்டி அன்னை மரியாளுக்கு நன்றி சொல்லுங்களேன். எப்படி அன்னை மரியாளை நிராகரிக்க முடிகிறது? நிறைய பேர் அவங்களை எப்படி உதாசீனப்படுத்துறாங்க, அதுதான் நம்ம கடைசியாக பார்ப்போம். அதுக்கு ஒரு தீர்வு நான் சொல்லிட்டு ஒரு ஆசீர்வாத செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். சரியா? எப்படி அன்னை மரியாள் இயேசுவை பின்தொடர்ந்தார்? அன்னை மரியாள் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது கடவுளுடைய காரியங்களில் அக்கறை கொண்டவளாக இருந்தாள். யாருடைய காரியம்? கடவுளுடைய காரியத்தில் அக்கறை கொண்டவளாக இருந்தாள். கடவுள் மட்டுமே பிரதானமாக அவள் வாழ்க்கையை நடத்தினார். முதல் கடைசி எல்லாம் ஆண்டவர் மட்டும்தான் என்று வாழ்ந்தார். அதனால்தான் அன்னை மரியாள் தன் வாழ்க்கையில் கடவுளை பெறும் அளவிற்கு மிகப்பெரிய பாக்கியத்தை கடவுள் கொடுத்தார். இன்னைக்கு நமக்கெல்லாம் எது பிரதானம்? கடவுள் தான் முக்கியமா நம்ம வாழ்க்கையில? சோறு தான் முக்கியம். நிறைய பேருக்கு எது முக்கியம்? சோறு முக்கியம். ஃபாதர் சோறு இல்லாமல் வாழ முடியுமா? சில பேருக்கு வேலை முக்கியம். என்னம்மா எது முக்கியம்? வேலை. அவங்க வேலைக்கு கூட 10 மணி நேரம் செலவு பண்ணுவாங்க, ஆனால் ஜபிக்கிறதுக்கு 5 நிமிஷம் செலவு பண்ண மாட்டாங்க. பார்த்துருக்குறீங்களா? பார்த்துருக்குறீங்களா? உங்கள் பிள்ளைங்களை கேளுங்க, வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் செலவு பண்ணுவாங்க, ஆனால் அவங்களால 10 நிமிஷம் பைபிள் வாசிக்க முடியாது. அம்மாவா இல்லையா? ஏன் தெரியுமா? ஏன்னா வீட்டுக்குள்ள பிசாசு இருக்குது. வீட்டுக்குள்ள யார் இருக்கிறா? அன்னைக்கு ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வெளியில ஒரு அந்தோனியார் சக்கரம்னு ஒரு படம் வாங்கி மாட்டினாங்க. எதுக்குடா வெளியில அந்தோனியார் சக்கரம் படம் வாங்கி மாட்டுறீங்கன்னு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, ஃபாதர் அந்தோனியார் சக்கரம் படத்தை வெளியில மாட்டினா பிசாசு வீட்டுக்குள்ள வராதுன்னு சொன்னாங்க ஃபாதர். அப்ப நான் அவங்கள ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன், பிசாசு தான் உள்ளே இருக்குதே எப்படி வெளியிலிருந்து உள்ள வரும்? நம்ம பிசாசு எங்க இருக்குது? உள்ளே உட்கார்ந்து இருக்குதே. பிசாசு எங்க இருக்கிறான்னு கேட்டுங்க, பைபிள்ல போய் பாருங்க. பைபிள் அழகா போட்டிருக்கு, லூக்கா 11:11 போட்டிருக்கு. அவன் வாழ்கிற இடம் மனிதருடைய உடல் தான். அவன் எங்க வாழ்றான்? இது பரிசுத்தாவியானவர் வாழ வேண்டிய ஆலயம் இந்த உடல். ஆனால் இந்த உடலை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததால் இது சாத்தானின் வீடாக மாறிவிடுகிறது. எங்க போட்டிருக்கு? 1 Samuel 13:13 இருக்கு. சவுல்னு ஒருத்தர் இருப்பான், பழைய காலத்து சவுல், முதல் அரசன், இஸ்ரவேல் நாட்டினுடைய முதல் அரசன். அவனுக்கு தாவீது மேல பொறாம வந்துடும். தாவீது மேல பொறாம வந்த உடனே பைபிள் அழகா போட்டிருக்கு, அவனுக்குள் இருந்த தூயாவி அவன் உடலை விட்டு வெளியேறினார். அவனுக்குள் இருந்த தூயாவி, கடவுள் அனுமதித்த சாத்தான் உடனே அவனுக்குள் வந்து அவனை கலங்கடித்தான்.
கெட்ட எண்ணம், கெட்ட புத்தி, அசிங்கமான எண்ணம் வந்த உடனே உடம்புக்குள்ள இருந்து யார் வெளியில போயிடுறா? தூயாவி வெளியில போயிடுறாரு. இந்த உடம்புக்குள்ள யார் வரா? போதுமா? அப்ப சாத்தான் உள்ள வர்றதுக்கு காரணம் என்ன? தீய சிந்தனை, தீய எண்ணங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை இல்லாத உடலுக்குள் இருக்கிறது யாரு? ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை இல்லாத உடலுக்குள் இருக்கிறது யாரு? அதனால அன்னை மரியாளை நாம் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டால் இயேசுவை பின்பற்றுவதற்கான வழி நமக்கு கிடைக்கும். அதுவரைக்கும் நமக்கு கிடைக்கவே. இப்ப இந்த இறை வார்த்தையாக இயேசு கிறிஸ்துவை அன்னை மரியாள் எப்படி பெற்றார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. எப்படி அன்னை மரியாள் பெற்றாள்? அன்னை மரியாள் கபிரியல் தேவதூதர் வாழ்த்து செய்தி சொன்ன ஒரு தேதி என்ன சொல்றாங்க தெரியுமா? மார்ச் 25 சொல்றாங்க விவிலி அறிஞர்கள். தேதி என்ன தேதி சொல்றாங்க? மார்ச் 25. அதே மார்ச் 25 தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நாளாக கத்தோலிக்க திருச்சபை சொல்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அன்னை மரியாள் கபிரியல் தேவதூதரை சந்தித்த நாள் மார்ச் 25, இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட நாளும் மார்ச் 25. விவிலி அறிஞர்கள் சொல்றாங்க இது ரெண்டுக்கும் ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னா, மார்ச் 25 சாதாரண நாள் இல்ல. அன்னை மரியாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, இயேசுவுக்காக நான் சாக தயார் என்று இந்த உலகத்திற்கு அறிக்கையிட்ட நாள் தான் மார்ச் 25. கைகளை தட்டி அன்னை மரியாளுக்கு நன்றி சொல்வோம். நான் ஏற்கனவே சொன்னதுதான் பிரியமானவர்களே, நம்ம யாருமே வாழ்றதுக்காக பிறக்கல. நம்ம யாருமே வாழ்றதுக்காக பிறக்கல. இந்த உலகத்தில் மரித்து கடவுளோடு நிலை வாழ்வை பெறுவதற்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். மறுபடியும் சொல்றேன், நம்ம யாரும் இந்த உலகத்திலேயே பெர்மனண்டா வாழ்றதுக்காக பிறக்கல. மிகப்பெரிய பணக்காரன் ஐலான் மஸ்க் அமெரிக்கா நாட்டில் இருக்கிறான் இல்லையா, நம்பர் 1 பணக்காரன். சாவானா சாவ மாட்டானா? அவனுக்கு ஒரு நாள் இருக்கா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. நம்ம ஊர்லயே பெரிய பணக்காரனுங்க 2 பேர் இருக்கிறானுங்க, அதானி அம்பானி. அவங்களுக்கும் ஒரு நாள் இருக்கா இல்லையா? தைரியமா சொல்லுங்க. லட்சம் கோடி வச்சிருந்தா கூட ஒரு நாள் நீ போய் தான். நோ ஃபாதர், நான் போக மாட்டேன் ஃபாதர், இந்த உலகத்திலேயே நான் பர்மனண்டா வாழ்வேன். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். அப்பேற்பட்ட புனிதர்களே வாழ முடியல இந்த உலகத்தில் இல்லையா? அப்ப எல்லாருக்கும் ஒரு நாள் என்ன நிச்சயம்? சாவு நிச்சயம். பிரியமானவர்களே, அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு இந்த உலகத்துல சாவு நிரந்தரம் அல்ல. நம்ம எல்லாரும் கடவுளோடு வாழப்போகிறோம் என்கிற செய்தியை இந்த உலகத்திற்கு இயேசு வழியாகத்தான் சொல்லப்பட்டது. இயேசு எதுக்காக பிறந்தார்? மனிதரே நீங்க யாரும் சாக மாட்டீங்க, உங்க எல்லாருக்கும் உயிர்ப்பு இருக்கு, நீங்க கடவுளோடு வந்து வாழ போறீங்கன்னு அவர் சொன்னா நம்ம நம்ப மாட்டோம். அதனாலேயே அவர் பிறந்து வாழ்ந்து நம்மை போல மரித்து, சாதாரண சாவு இல்ல, நீங்களும் நானும் நம்மளை விட கொடுமையான துன்பத்தை அனுபவித்து இறந்து உயிர்த்து இந்த உலகத்துக்கு ஒரு செய்தி சொன்னாரு, நீங்க யாரும் சாக மாட்டீங்க, நீங்க எல்லாரும் உயிரோடு வாழ போறீங்கன்ற ஒரு செய்திய அன்னை மரியாளுக்கு சொன்னாங்கல்ல. அப்ப அன்னை மரியாள் கல்யாணம் ஆகல. அன்னை மரியாளுக்கு கல்யாணம் ஆகல, என்கேஜ்மெண்ட் தான் முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம என்கேஜ்மெண்ட்னா உங்களுக்கு தெரியும், இப்போல்லாம் என்கேஜ்மெண்ட்னா என்ன அர்த்தம்? என்னமா என்னது என்கேஜ்மெண்ட்னா? என்னன்னா நிச்சயதார்த்தம். எனக்கு தெரியாது அந்தம்மா, இப்போ தமிழில் சொல்கிறாங்க என்கேஜ்மெண்ட்னா என்னம்மான்னு. நிச்சயதார்த்தம். இன்னொரு அம்மா இந்த பக்கம் நிச்சயதாம்பூலம். நான் அதுவாக கேட்டேன், நிச்சயதார்த்தம் எதுக்கு வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற பசங்க ஃபோன் எடுத்துக்கோ கல்யாணத்துக்கு முன்னாடியே, சொல்லுங்க சொல்லுங்க, என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்க, ஏதாவது சொல்லுங்க. அவர் அந்த பக்கம், நீ சும்மா பேசு, நீ பேசினாலே அவ்வளோ அழகாக இருக்கு, பேசிட்டே இரு. எப்போ இது நிச்சயதார்த்தம்? 3 மாதம் வண்டி ஓடுது, சூப்பராக ஓடுது. கல்யாணம் ஆகி 1 மாதம் சனியை ஏன் தான் பேசுதுன்னு தெரியல, மாறிடுச்சா நிச்சயதார்த்தம்னா? இப்போ அவன் ரீல் விடுறதுக்கு ஆயிடுச்சு.
நாங்கள் சொல்லுவோம், நிச்சயதார்த்தம் வரும்போது அங்கே இருக்கிற பையன் பொண்ணுகிட்ட சொல்லுவோம், பா பையன் பொண்ணுக்காக ஜெபிக்கணும், பொண்ணு பையனுக்காக ஜெபிக்கணும். இது ஜெபிக்கிற நேரம், ஏன்னா கடவுள் மட்டும்தான் திருமணத்தை நிலைப்படுத்துவார், வேற எதுவும் நிலைப்படுத்தாது. அதனால நிச்சயதார்த்தம் என்பது ஒருவர் ஒருவருக்காக ஜெபிக்கிற நேரம்னு சொல்லி கொடுப்போம். ஆனால் இதுங்க 4 மாதம் என்ன பண்ணோம், ஒரே ஃபோன் தான், நைட்லாம் தூக்கமே இருக்காது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் என்கேஜ்மெண்ட்டு முன்னாடியே பேசி முடிச்சிடும். கல்யாணத்துக்கு அப்புறம் தெரில என்ன பேசுறதுன்னே தெரில, ஏதாவது ஆரம்பிச்சா அதான் சொல்லிட்டே முன்னாடியே இல்லையா, எல்லாம் முன்னாடியே முடிஞ்சிடுச்சு. அன்னை மரியாள் என்கேஜ்மெண்ட் ஆகிறாங்க, என்கேஜ்மெண்ட் ஆனப்போதான் இந்த செய்தி வருது. என்ன செய்தி, நீ கடவுளை பெற்றெடுக்க போகிறாய் செய்தி வந்துருச்சு. இல்ல உடனே யோசேப்பு கிட்ட போய் என்னங்க இப்படி ஆயிடுச்சுங்க, எல்லாம் ஒன்றும் புலம்பல, ஃபர்ஸ்ட் அது நடக்கட்டும். அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க முதல்ல. உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், அது சாதாரண வார்த்தை இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பிரெக்னென்ட் ஆனா அந்த காலத்தில் நடுத்தெருவில் வச்சு கல்லால் அடித்து சாவடிச்சிருவாங்க. இது அன்னை மரியாளுக்கு நல்லா தெரியும். அதனால் அவங்க கபிரியல் தேவதூதர்கிட்ட சொல்கிறாங்க, கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி நான் ஒரு மகனை கருவில் தாங்கினால், ஒரு பிள்ளையை கருவில் தாங்கினால் இந்த ஊர் என்னை தெருவில் வச்சு கல்லால் அடித்து கொல்லும், பரவாயில்லை கடவுளின் வார்த்தை எனக்கு நடக்கட்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அந்த சின்ன பிள்ளை எதுக்கு தயாராகிட்டாங்க தெரியுமா, சாவறதுக்கு தயாராகிட்டாங்க. என்ன ஊர் நடுவில் வச்சு கல்லால் அடிச்சு கொன்னா கூட பரவாயில்ல, எனக்கு ஆண்டவருடைய வார்த்தை தான் முக்கியம். ஒரு பெண் திருமணத்திற்கு முன்பாக கருத்தரித்தால் உறவினர்கள் அவளை நிராகரித்து விடுவார்கள், உறவினர்கள் நிராகரிப்பார்கள், யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இது யாருக்கு நல்லா தெரியும், அன்னை மரியாளுக்கு அப்பவே தெரியும். அவங்க கபிரியல் தேவதூதர்கிட்ட சொல்றாங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்காக இந்த உறவினர்கள் இந்த ஊருக்காரங்க என்னை நிராகரித்தாலும் பரவாயில்லை, ஆண்டவரின் வார்த்தை என் வாழ்க்கையில் நடக்கட்டும். ஹல்லேலூயா. என்ன தைரியம் பார்த்தீங்களா உங்களுக்கு, நமக்கு சொந்தக்காரன் தான் முக்கியம். போங்க ஃபாதர் கல்யாணத்துக்கு வரமாட்டான், நான் வச்ச மொய் எனக்கு வரவே வராது இல்லையா, அதனால எங்க சொந்தக்காரங்களோட நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஃபாதர். ஆனால் அன்னை மரியாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க ரெடியா இல்லை இல்லையா, கடவுளுடைய வசனத்திற்காக என்னை என்னுடைய உறவினர்கள் புறந்தள்ளினாலும் பரவாயில்லை, எனக்கு யார் முக்கியம், கடவுளுடைய வசனம் தான் முக்கியம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இதுதான் அன்னை மரியாள், அவங்க சாதாரண ஆள் இல்லை. 15 வயசு பொண்ணு அந்த டைம்ல, விவிலி அறிஞர்கள் சொல்றாங்க இல்லையா. அது மட்டும் இல்லை, திருமணத்திற்கு முன்பாக கருத்தரித்திருக்கிறாள் என்று கேள்விப்பட்டால் இப்ப இருக்கிற ஆம்பளை என்ன பண்ணுவான் சொல்லுங்களேன், என்னமா பண்ணுவான், விட்டு போயிடுவான். விட்டு மட்டும் போக மாட்டான், உன் பேரை கெடுத்துட்டு தான் போவான். சூசைப்பர் நல்ல மனுஷன் இல்லையா, அவர் அவரை மறைமுகமாக விலக்கிவிட திட்டமிட்டார். அழகா இருக்கும் வசனம் இல்லையா, பொதுவில் வச்சு அசிங்கப்படுத்த விரும்பல யோசேப்பு. இப்ப இருக்கிற பையன் என்ன பண்ணுவான், ஊரெல்லாம் சொல்றோம், ஐயோ யோ 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 இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களே. அப்ப அன்னை மரியாளுக்கு என்ன தெரியும், திருமணம் செய்து கொள்ள போகிற அந்த பையன் என்னை நிராகரிக்க மட்டுமல்ல என்னை அவமானப்படுத்த போகிறான் என்று அவளுக்கு நன்றாக தெரியும். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, என்னை அவர் அவமானப்படுத்தினாலும் பரவாயில்லை, கைவிட்டு விட்டு போனாலும் பரவாயில்லை, யார் முக்கியம் எனக்கு, ஆண்டவருடைய வசனம் மட்டும்தான் முக்கியம். ஹல்லேலூயா சொல்லுங்க. அன்னை மரியாளுடைய அம்மா அப்பா இருக்கிறாங்க இல்லையா, அன்னை மரியாளுடைய அம்மா அப்பாவுக்கு நல்லா தெரியும், அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி நீ கருத்தரித்தால் சொந்தக்காரன் என்ன பண்ணுவான் நம்மள, இல்லை இந்த ஊர் என்ன பேசும், சொந்தக்காரன் முன்னாடி வந்து இருப்பான், எதுக்கு குறை சொல்றதுக்கு மட்டும்தான் வருவான், நமக்கு உதவி செய்யறதுக்குன்னு ஒரு சொந்தக்காரன் முன்னாடி வருவான்னு சொல்லுங்க பார்ப்போம், வரவே மாட்டாங்க இல்லையா. நீங்க அழுது பாருங்க, சித்தி இப்படி ஆயிடுச்சு சித்தி, சொல்லும் கவலைப்படாதடி கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் அப்படி சொல்லும், மனசுக்குள்ள என்ன தெரியுமா நினைக்கும், சாவுடி சாவு
என்னெல்லாம் என்ன பண்ண சாவு மனசுக்குள்ள நடக்கும் வெளில செல்லாது நடிக்கும் அப்படியே சொந்தக்கார கூட்டம் இல்லையா நல்லது மாதிரியே நடிக்கும் நமக்கு ஒரு பைசாக்க பிரயோஜனம் இல்லாதுங்க அதனாலதான் இதில் தான் அடிச்சுக்கிறது ஜாதி எல்லாம் பார்க்காத ஜாதி பார்த்து கல்யாணம் எல்லாம் பண்ணாத நல்ல பையனான்னு பாரு நல்ல பொண்ணான்னு பாரு அது கரெக்டு ஜாதிக்குள்ள பார்க்கணும் அதெல்லாம் முட்டாழ்த்தணும் அது தப்பு அது பாவம் பாவ செயல் இல்லையா யா எது முக்கியம் நல்ல பையனா நல்ல பொண்ணான்னு பாரு தப்பு இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் நல்ல நேரத்தில் தான் கல்யாணம் பண்ணணும் எந்த நேரத்தில் நல்ல நேரத்தில் ஃபாதர்கிட்ட வந்து சொல்லுவாங்க ஃபாதர் உங்கள் பிரசங்கத்தை கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க தாலி கட்டினதுக்கு அப்புறம் பிரசங்கம் வைங்க என்ன போயிடுமா நல்ல நேரம் அவ்வளோ நேரம் அது பியூட்டி பார்லரில் உட்காந்துருந்துச்சே அப்போ போல கரெக்டா இப்போல்லாம் பையனும் பொண்ணுக்கு ஈக்குவலாக மேக்கப் பண்ணுறான் அப்பெல்லாம் பொண்ணு தானே பண்ணுச்சு இப்போ இவனும் போய் உட்காந்துக்கிறான் பியூட்டி பார்லரில் இந்த தாடியை கொஞ்சம் லைட்டாக இப்படி ஷேவ் பண்ணுங்கள் இந்த மீசையை கொஞ்சம் அப்படி லைட்டாக அப்படி எடுத்து விடுங்க அப்புறம் இங்கே ஃபேஷியல் கொஞ்சம் பண்ணுங்கள் இந்த தலையில் கொஞ்சம் ஜெல் ஊற்றி முள்ளம்மன்றி மாதிரி இப்படி ஆக்கி விடுங்க பையனும் பண்ணுறான் ஈக்குவலாக ஆனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை பிரசங்கத்தை கட் பண்ணுவான் இறைவார்த்தையை கட் பண்ணுவான் பியூட்டி பார்லரை என்ன அருமையான கூட்டம் ஐயோ அறிவாளிங்க நீங்கள் பியூட்டி பார்லரை கட் பண்ண ஃபோட்டோல அழகா இருக்கணும் இல்லையா ஃபாதர் அழகா இருக்கணும் ஃபாதர் ஃபோட்டோல உன் வாழ்க்கை உருப்புண்ணுமே அது கவலை இல்லை உனக்கு ஆசீர்வாதம் வேணுமே அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் ஃபோட்டோல கொஞ்சம் அழகா இருந்தா எப்படி ஓகேவா ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படி நிற்போமா போஸ்ட்ல அப்படி பிடிச்சிக்கிட்டு நிற்கலாமா நாய் ஒண்ணு கடிக்கிற மாதிரி காலை வேற தூக்கி எருமைங்க எது முக்கியம் இல்லை வசனமாவது மண்ணாங்கட்டியாவது ஓரம் கட்டு ஃபோட்டோ ஷூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எது இம்பார்ட்டன்ட்டு ஃபோட்டோ ஷூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதுதான் ரொம்ப முக்கியம் அதில் அழகாக இருக்கணும் ஆல்பமில் அழகாக இருக்கும் குடும்பம் அழகாக இருக்காது ஆல்பத்தில் சிரிச்சுக்கிட்டே இருக்கும் வாழும்போது அழுதுகிட்டே இருக்கும் முகரக்கட்டைங்க கொஞ்சமாவது யோசிச்சுருக்குதுங்களா ஏதாவது யோசிச்சுருக்கீங்களா இப்போல்லாம் ஒரு கல்ச்சர் வேற சென்னைக்குள்ள வாங்கல ரிசப்ஷன்ல பையனை பொண்ணு டான்ஸ் ஆடினே வருது மூஞ்சி வாழ்க்கை ஆடி போயிடுது அதுக்கப்புறமா உள்ள என்டர் ஆகும் போதே ஆடினே வருது சனி பிளஸ்ஸிங்க்கு ஒரு நாள் போயிட்டு தாங்க முடியல நம்மளால பிசாஸ் ஆடினே வருதுங்க ரெண்டும் ஏ வண்டாப்ல 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 ஆடா பாயிங்களா அதான் வந்துட்டானே உன் வாழ்க்கைக்குள்ள அப்புறம் என்ன வண்டாப்ல வண்டான்ல வண்டாப்ல ஏ வண்டாப்ல என்னடா பாட்டு இது வண்டாப்ல ஒன்றும் புரியல நமக்கு அது ஆடினே வருதுங்க எதை கட் பண்ணணும் பிரசங்கத்தை கட் பண்ணணும் வசனத்தை கட் பண்ணணும் ஆனால் இதெல்லாம் இதுதானே முக்கியம் அன்னை மரியாள் யோசேப்பு கிட்ட போய் முதல்ல சொல்லல உன்னுடைய உறவினர் ஒரு பெண் எலிசபெத் அம்மாள் உன் சித்தி வயதான காலத்தில் கர்ப்பிணியாயிருக்கிறார் அம்மா பார்க்கறாங்க 15 வயசு நானு எங்க சித்திக்கு எப்படி 50-55 வயசு இருக்கும் இந்த வயசுல அவங்க கர்ப்பமா இருக்கிறாங்க ஐயோ எவ்வளவு கஷ்டப்படுவாங்கல்ல அப்படின்ட்டு அம்மா யாரு அன்னை மரியாள் 15 வயசு புள்ள கர்ப்பமாயிட்டாங்க அவங்களுக்கும் பரிசுத்தாவை இறங்கி இயேசு கருவில் இருக்கிறாரு இல்லையா நம்ம புள்ள ஃபர்ஸ்ட் டைம் பிரெக்னன்சி டெஸ்ட்டுக்கு டாக்டர் கிட்ட போவோம் டாக்டர் சொல்வார் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க சொன்ன உடனே அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்லேருந்து எப்படி நடக்கும் நான் காட்டுறேன் பாரு என்னங்க என்னை பார்த்து கூட்டு போங்க என்னங்க என்ன அப்படியே உட்கார வைங்களேன் முதல் மாதம் இப்போ தான் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிருக்கு என்னங்க கொஞ்சம் பார்த்து இறக்கி விடுங்க என்ன என்னங்க வீட்டுக்குள்ளே சோஃபாவில் என்னை உட்கார வைங்களேன் என்னங்க அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்க என்னங்க நீங்களே என்னை கூட்டு போய் வாய் தொடச்சு விடுங்க மூஞ்சிங்களும் சிரிக்கிறீங்களா நீங்கள் வெக்கமே இதை கெடுக்கிறது அது இல்லை அந்த பொண்ணை பத்த அம்மான்னு ஒன்று இருக்கும் அதுதான் மெயினாக கெடுக்கிறது அந்த அம்மா கஷ்டப்பட்டிருக்கோம் குழந்தை பெற்றுக்கும் போது வீட்டில் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க எல்லா வேலையும் செஞ்சுருக்கோம் தண்ணி தூக்கியிருக்கோம் சாப்பாடு செஞ்சுருக்கோம் அப்போல்லாம் உரல் தானே
உட்காந்து உட்காந்து மாவாட்டியிருக்கோம், புள்ள வயிற்றுல வச்சு எல்லாம் அந்த அம்மா செஞ்சுருக்கோம். தான் பொண்ணுக்கு மட்டும், ஐயோ என் பொண்ணு பார்த்து, என் பொண்ணு ரொம்ப வீக் ஃபாதர், ரொம்ப வீக் என் பொண்ணு, தூக்கி போட்டு மிதிக்கலாமான்னு இருக்கோம். அன்னை மரியாள் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல, அந்த மாதிரியா பண்ணாங்க. அன்னை மரியாள் வாழ்ந்த நாசரேத்து ஊர்ல இருந்து அவங்க சித்தி இருந்த ஊர் ஐன் கரீம் யூதயா நாட்டில் இருக்கு. கிட்டத்தட்ட 10 நாள் நடந்து போனான். எத்தனை நாள்? மலை மேலே ஏறி ஏறி இறங்கணும், காடு மலை. நான் போயிருக்கேன் அந்த இடத்துக்கு. 10 நாள் நடக்கணும். அன்னை மரியாள் 15 வயசு புள்ள கர்ப்பமாயிட்டாங்க, நடந்து போறாங்க. நம்ம ஆள் மாதிரி இல்லை. சுசேப்பர் வாங்க, கூட வாங்க, கூட்டு போங்க, உட்கார வைங்க, சோறு ஊட்டி விடுங்க. போறாங்க அன்னை மரியாள். எங்க போறாங்க? ஐன்கரீம் போய் எலிசபெத் அம்மா கூட தங்கி இருந்து அவருக்கு உதவி செய்கிறார். எலிசபெத் அம்மா கிட்ட தன்னை பற்றி பெருமை பேசல, தன் புகழை பாடல. நான் யார் தெரியுமா? கடவுளுடைய அம்மா, நீ சாதாரண ஆளு. பெருமை பேசல, அடக்க ஒடுக்கமா இருந்தாங்க, தாழ்ச்சியா இருந்தாங்க. எலிசபெத் அம்மாவுக்கு பரிசுத்தாவை உணர்த்துறாரு, மா வந்திருக்கிறது சாதாரண ஆள் இல்ல, கடவுளுடைய அம்மா. அவங்க வீட்டில் கடவுளுடைய அம்மா மாதிரி இல்லை, பாத்திரம் கழுவுறாங்க, துணி துவைக்கிறாங்க, வீடை சுத்தம் பண்றாங்க இல்லையா. அன்னை மரியாள் எவ்வளவு தாழ்ச்சியா இருந்தாங்க. பிரியமானவர்களே, இவர்தான் என்னை இயேசுவிடம் அழைத்து செல்ல தகுதியான ஒரு நபர். இவரை தவிர ஆசீர்வாதமான நபர் இந்த உலகத்திற்கு கொடுக்கப்படவே இல்லை. ஹல்லேலூயா. கைகளை தட்டி நன்றி சொல்லுங்கள். நான் ஒரு பாஸ்டரை பின்பற்றுவதை விட, யாரோ ஒரு நபரை பின்பற்றுவதை விட, இவரை பின்பற்றினால் இறை வசனத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த உலகத்தில் எவ்வளவு துன்பம் வந்தாலும், எவ்வளவு வேதனை வந்தாலும், துன்பத்துக்கு முக்கியத்துவம் இல்லை, வேதனைக்கு முக்கியத்துவம் இல்லை, சொந்தக்காரன் பெருசு இல்லை, அவமானம் பெருசு இல்லை, சாவு பெருசு இல்லை, எனக்கு எல்லாத்தையும் விட, வாய் வருதா பாரு, எல்லாத்தையும் விட. பவுல் சொன்னார், பவுல் சொன்னார் பிலிப்பியர் 3:8 பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவை தவிர, இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவை தவிர, இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற அனைத்தும் குப்பை. சொல்றீங்களா? இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவை தவிர, இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவை தவிர, மற்ற அனைத்துமே குப்பை. சத்தமா பாதி பெட்ஷீட் போட்டுருச்சு சார் இல்ல, இந்த பெட்ஷீட் போட்டதுங்க இறங்கி வந்து அடிக்கிறேன் பாரு, ஒன்னு காண இறங்கி வந்து நாள் சாத் சாத்தம் பாரு, பெட்ஷீட் போட்டுருச்சு இப்பவே அங்க ஒரு கூட்டம். இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவை தவிர மற்ற எல்லாமே. வாலிப பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவை தவிர செல்போன் எல்லாம் வராது அதுங்க வாயில. இப்பா இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவை தவிர கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் கல்யாணம் ஆண்டுங்கதான் சொல்லுது. ஏன்னா அவன் அனுபவம், அனுபவம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் பாரு தெரியுது அது கூப்பிட்டு, அதுக்கு முன்னாடி தெரியலப்பா அது இல்லையா. கல்யாணம் ஆகாததெல்லாம் உட்காந்துக்குது, நீ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்ட, செருப்படி வாங்கும்போது தெரியும், கவலைப்படாதம்மா. பிரியமானவர்களே, இன்று அன்னை மரியாள் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரே ஒரு செய்தி என்ன? இயேசுகிட்ட போகணும். இயேசுவிடம் சென்றால் மட்டும்தான் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு. கானாவூரில் ரசங்காலி, கானாவூரில் ரசங்காலி ஆயிடுச்சு. அன்னை மரியாள் ஊர் தலைவரிடம் செல்லவில்லை, அன்னை மரியாள் ஸ்பான்சரிடம் செல்லவில்லை. ஸ்பான்சர்ஷிப், யாராவது பெனிஃபேக்டர்ஸ் இருக்கிறாங்களா, நன்கொடையாளர்களிடம் செல்லவில்லை. திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்று அன்னை மரியாள் கடைக்கு செல்லவில்லை. பணத்துக்கிட்ட போல, பதவியிடம் போல, பதவி பெரிய ஆளுகிட்ட போல, திராட்சரசம் தீந்திருச்சு. தன்னுடைய மகன் ஒரு தச்சன், தச்சு வேலை செய்யறவர் இயேசு இல்லையா, அவருக்கு திராட்சரசம் செய்யறதுனா எப்படின்னு தெரியாதுல்ல. அன்னை மரியாள் பாருங்க, திராட்சரசம் தீந்திருச்சு, நேரா யார்கிட்ட வந்தாங்க? கைகளை தட்டுங்க ஒரு வாட்டி, நல்லா நல்லா வேகமா.
இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய செய்தி சொன்னாங்க, உலக மக்களே உன் வீட்டில் ஏதாவது குறைவா, சந்தோஷம் குறைஞ்சிருக்கா, பிசினஸ்ல வறுமையா, சமாதானத்தில் வறுமையா, மகிழ்ச்சியில் வறுமையா, உங்க வீட்டில் எது குறைஞ்சாலும் நீங்க முதல்ல யார்கிட்ட போகணும், முதல்ல யார்கிட்ட போகணும், யார்கிட்ட போகணும், இயேசு யாரு, இயேசு யாரு, வார்த்தை தான் இயேசு. உங்க வீட்டில் எது குறைஞ்சாலும் இறை வார்த்தையிடம் செல். சொல்லி கொடுத்தது யாரு, சொல்லி கொடுத்தது யாரு? அப்புறம் உங்க வீட்டில் என்ன குறைனாலும் ஓடு, இயேசு கிட்ட ஓடு. சொன்னாங்களா அவங்க? அவர் சொல்றாரு, அம்மா நம்மளே ஓசியில சாப்பிட வந்திருக்கிறோம், ஓசியில சாப்பிட வந்திருக்கிறோம், போய் கம்முன்னு உட்காருமா சொல்லிட்டார் இயேசு. அம்மா உட்காரல. நல்லா கவனிங்க, இயேசு கிட்ட போய் ஜெபிக்கிறோம், ஜெபிச்சது கிடைக்கல, நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். அன்னை மரியாள் இயேசு கிட்ட போனாங்க, கேட்டதை இயேசு செய்யல, அம்மா சோர்ந்து போகல. கைகளை தட்டுங்க அவங்களுக்கு. இயேசு செய்யல, போமா அப்புறமா பார்த்துக்கலாம் போமா அப்படின்ட்டாரு. ஏ அம்மா என்ன தெரியுமா பண்ணாங்க, அங்க இருக்கிற வேலைக்காரங்களை கூப்பிட்டாங்க, டே எங்கவா, அவர் சொல்வதை கேளுங்கள். கைகளை தட்டுங்க, நான் தப்பா சொன்னா நீங்க வேணும்னே கை தட்டுறீங்க. அவர் சொல்வதை கேளுங்கள். அம்மா சொல்லல, அம்மாவுக்கு தெரியும் இது கேட்கிற கூட்டம் நல்லா இருந்துச்சு, ஐயோ ஜாலியாச்சு. சரி கேட்டு வீட்டுக்கு போய் என்ன பண்ண போற, பழைய குருடி இல்லையா, அதே பழைய வாழ்க்கை தான், கேட்கும் போது மட்டும்தான் ஜாலியா இருக்கும். இந்த கூட்டம் கேட்கிற கூட்டம் அன்னை மரியாளுக்கு அன்னைக்கே தெரியும், அன்னைக்கே தெரியும் அவங்களுக்கு. இதுங்க கேட்டு தலையாட்டிட்டு போயிட்டு அடுத்த பௌர்ணமிக்கு வரும். ஏய் வாடி அடுத்த பௌர்ணமிக்கு போகலாம், அலெக்ஸ் ஃபாதர் வந்துட்டாரடி வாடி போகலாம், அலெக்ஸ் ஃபாதர் ஜாலியாக பேசுவாரடி வாடி போகலாம், அவள் தான் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் 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 அடுத்த பௌர்ணமி. அன்னை மரியாளுக்கு இது நல்லா தெரியும். நான் இன்னொரு இடத்துல ஒரு வடிவேல் விவேக் டோக் சொல்லியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது, சரி உங்களுக்கும் சொல்றேன், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். விவேக் வந்து ஒரு படத்தில் ரவுடி ஆயிடுவார், டான் ஆயிடுவார். என்ன ஆயிடுவார், டான். அப்படியே மீசெல்லாம் பெருசாக வச்சுக்கிட்டு லுங்கி ஒன்று கட்டிக்கிட்டு அரே தீபானா, பார்த்துருக்கீங்களா அந்த ஜோக்கை? அவர் ஆட்டோவில் ஏற்றிட்டு அப்படியே சுற்றுவாங்க ரவுடி மாதிரி, படிக்கட்டு மேலே ஏறி ஏறி இறங்குவார், டான் 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 டான். பார்த்துருக்கீங்களா? பாதி பேர் அமெரிக்காலேருந்து வந்துருக்கிறீங்களா? உங்களுக்கு வடி விவேக் காமெடி தெரியாதா? பரவாயில்ல, தெரியலனாலும் மேலே ஏறி ஏறி வரங்குவார். இப்படி படிக்கட்டு மேலே டெரஸில் நிற்பார், கீழே மக்கள் அப்படி கூட்டமாக அவங்கள மாதிரி மேலே இருந்து கை காட்டுவார், எல்லாரும் அப்படி கை காட்டுவாங்க, டான் டான் டான். பெரிய ரவுடி ஆயிடுவார். பக்கத்தில் ரெண்டு ஃப்ரெண்டுங்க நிற்பாங்க, கேட்பாங்க, தலைவரே உங்களையே நம்பி வந்திருக்கிற இந்த மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க? உடனே விவேக் கேட்பார் ரெண்டு பேர்கிட்டையும், இதுவரைக்கும் உங்கள் ரெண்டு பேருக்கு நான் என்ன பண்ணேன்? ஒன்றும் பண்ணல. அப்ப அவங்களுக்கு அதே தான், அவங்களுக்கு அதே தான், ரொம்ப சிம்பிள். இவ்வளவு நாள் இவ்வளவு ஃபாதருங்க வந்து உங்களுக்கு பிரசங்கம் வச்சாங்களே, என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணல. இப்ப அருள்மணி ஃபாதர் பிரசங்கம் வச்சுட்டு போனா என்ன பண்ணுவீங்க? அதே தான், அதே தான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஆரம்பிச்சிச்சிங்களா சண்டைய? எவடி அவ யான் எட்ட புடிச்சவ, இவ்வளவு நேரம் பிரசங்க வச்சா ரகலை. ஓகே, ரொம்ப சிம்பிளா முடிக்கிறோம். அன்னை மரியாள் அன்னைக்கு சொன்னாங்க, அவர் சொல்வதை செய்யுங்கள். என்னது? இறை வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை செய்தால் உன் வாழ்க்கையில் எதுவும் குறைவுபடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதையும் சொல்லிக் கொடுத்தது யாரு? அதனால தான் சொன்ன, இவர்களை பின்பற்றினால் மட்டும்தான் இயேசுவை சரியாக அறிந்து கொள்ள முடியும், இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியும், இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ள முடியும். அன்னை மரியாள் இந்த உலகத்திற்கு இயேசுவை கொடுத்தது போல நீங்களும் நானும் இயேசுவை கொடுக்கணும். அதுதான் சாட்சிய வாழ்வு. நான் போற இடம்லாம் சொல்லணும், இந்த அக்காவை பார்த்து
இந்த அக்கா ஒரு நல்ல கிறிஸ்டியன், ஏன்னா அவங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, அவங்க துரோகம் நினைக்க மாட்டாங்க, யாரு பின்னாடியும் பொறுணி பேச மாட்டாங்க. இப்படி உங்களை பத்தி யாராவது சொன்னாதான் சாட்சிய வாழ்வு. ஃபாதர், இந்த ஜபத்துக்கு வந்தேன் ஃபாதர், எனக்கு இடுப்பு இப்படி இருந்துச்சு ஃபாதர், இந்த ஜபத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஆயிடுச்சு ஃபாதர், சாட்சிய வாழ்வு இல்ல. அது அற்புதத்திற்கான நன்றி, ஆண்டவர் செய்த அதிசயத்திற்கான நன்றி. சாட்சிய வாழ்வு அது, நீ ஊர்ல போய் வாழும்போது உன்னை சுத்தி இருக்கிறவங்க இவங்க ஒரு நல்ல கிறிஸ்தவர்னு சொல்றாங்கல்ல, அதுதான் சாட்சிய வாழ்வு, அதுதான் சாட்சி. இங்க வந்து சொல்றதுக்கு அற்புதத்திற்கான நன்றி, அதிசயத்திற்கான நன்றி. நீங்க ஆனா இது வந்து சாட்சி சொல்றேன், சாட்சி சொல்றேன், அது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறதுக்கு வரீங்க. சாட்சிய வாழ்வு என்பது நல்ல கிறிஸ்தவ வாழ்வு, இவரை பின்பற்றினால் அந்த கிறிஸ்தவ வாழ்வு வாழ முடியும். பிரியமானவர்களே, அன்னை மரியாள் கிட்ட போனா அதிசயம் நடக்குமான்னு கேக்குறாங்க நிறைய பேர். ஆண்டவர் டைரக்டா செய்ய மாட்டாரா? இயேசு டைரக்டா செய்ய மாட்டாரா? செய்வார். ஆனா அன்னை மரியாள் கிட்ட போனா அதிசயம் நடக்குமான்னு கேக்குறாங்க. திருத்துதர் பணி 19:11. திருத்துதர் பணி 19:11. பவுல், இன்னைக்கு அவருடைய பெருவிழா, பவுல் ரோட்ல நடந்து போறார். அப்போ அவரை சுத்தி இருக்கிறவங்க ஓடி வந்து அவங்க கர்ச்சிஃபை எடுத்து, கைக்குட்டை எடுத்து பவுலை தொடுறாங்க. யாரை தொடுறாங்க? பவுலை தொட்ட பிறகு அந்த கைக்குட்டையை எடுத்து சென்று நோயாளிகள் மீது வைக்கிறார்கள், நோயாளிகள் சுகம் பெறுகிறார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் மீது துண்டு போடுறாங்க, அவர் மேல போட்ட துண்டு எடுத்துட்டு போய் பேய் பிடிச்சவன் மேல போடுறாங்க. பேய் அலறி அடித்து, பைபிள் என்ன தெரியுமா போட்டிருக்கு, ஆண்டவர் பவுல் வழியாய் பல அதிசயங்களை செய்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பத்தவே இல்ல, எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன் தெரியுமா? ஆண்டவர் பவுல் வழியாய் பல அதிசயங்களை, ஆண்டவர் நேராவும் செய்வாரு, அவர் தேர்ந்தெடுத்த தன் பிள்ளைகள் வழியாகவும் அதிசயங்களை செய்கிறார். யார் வழியாவே செஞ்சாரு? கொலகார மக்களையெல்லாம் துன்புறுத்தி கடவுளுக்கு பிறகு மனமாற்றம் பெற்று இயேசுவை ஏற்றுக்கொண்ட பவுல் வழியாகவே ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அதிசயங்களை, அற்புதங்களை செய்தார் என்றால், கருவிலே இயேசுவை தாங்கி, இயேசுவுக்கு பால் ஊட்டி, இயேசுவோடு பயணம் செய்து, இறுதி மூச்சு வரை இயேசுவுக்காகவே வாழ்ந்து, இயேசுவுக்காகவே மரித்த அன்னை மரியாள் வழியாய் கடவுள் பல அதிசயங்களை, அற்புதங்களை இன்றும் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே கிறிஸ்தவ வாழ்வு வாழ விரும்புகிறவர்கள், உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு வேண்டுமா? இயேசுவை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக வாழ வேண்டுமா? நமக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அற்புதமான ஒரு கொடை, அற்புதமான ஒரு கருவி, அற்புதமான ஒரு வழி அன்னை மரியாள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன்.